ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த அகடமிக் இயர் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு 220 நாள் வந்து கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் தி சாட்டர்டே சண்டே சாரி சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டே கொடுத்துருந்தாங்க. அதாவது வாரத்தில் மந்த்லி ட்வைஸ் வந்து ரெண்டு நாள் வந்து ஒர்க்கிங் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 210 ப்ளஸ் வந்து 10 நாள் வந்து ஆட் பண்ணி 220 நாள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 நாள் அப்படிங்கிறத குறைச்சி மறுபடியும் 210 நாள் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இனிமே வரக்கூடிய சாட்டர்டே சரிங்களா, மோஸ்ட் ஆஃப் தி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீவாக தான் இருக்கும். ஒரு ரெண்டு நாள் சாட்டர்டேவை தவிர, அதாவது 21/12/2024 அந்த சாட்டர்டேவை தவிர, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22/3/2025 சரிங்களா, டிசம்பரில் ஒரு சாட்டர்டேவும் ஜனவரியில் சாரி மார்ச்சில் ஒரு சாட்டர்டே சரிங்களா. இதை தவிர மற்ற எல்லா சாட்டர்டேவும் நமக்கு வந்து ஹாலிடே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 சாட்டர்டே வந்து நமக்கு வந்து ஒர்க்கிங் டே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு இதெல்லாமே லீவு விடணும், ஏன்னா 6 நாள் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மறுபடியும் நமக்கான ஸ்கூல் ஒர்க்கிங் டே 210 நாளாக மாற்றி சாட்டர்டே சண்டே இதெல்லாம் ஹாலிடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஸ்டடி இந்த மாதிரி இல்லைன்னா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.